கும்பகோணம் தாலுகா மாடாக்குடி கிராமத்தில் அருள் பாலிக்கும் பழமையான செல்வமகா காளியம்மன் திருக்கோவிலில் நடைபெறும் கும்பாபிஷேக விழாவை ஒட்டி இரண்டாம் காலை யாக பூஜைகள் இன்று நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று யாக சாலை பூஜைகளை தரிசனம் செய்தனர். இதில் பட்டு சேலை உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கொண்டு நடத்தப்பட்டது. திருவள்ளுவனாரே ஆலய மகா கும்பாபிஷேக யாகசாலை பூஜை வழிபாடுகளே இரண்டாவது காலத்திற்குரிய அபிரிகாரங்கள் சேவிக்கப்பட்டு இப்பொழுது மூலமந்திர ஹோமங்கள் நடந்து வருகின்றன. இரண்டாம் அங்கே ஆலயத்திலே எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லோரும் மங்கள வாத்தியங்களோடு அங்கு சென்று திரவியாவதி மற்றும் பூர்ணாவதிக்கு தேவையான அனைத்து திரவியங்களையும் மங்கள வாத்தியங்களோடு யாகசாலை வளம் வந்து யாகசாலையை சேர்ப்பித்து இரண்டாவது காலத்திற்குரிய திரவியஹோமம் மற்றும் பூர்ணாவதியை கண்டு தகனம் செய்து அன்னையின் அருள் பெற வேண்டுகின்றோம். எல்லா அன்பு மற்றும் யாக திரவியங்களை எடுத்து வருமாறு உங்களை கேட்டுக் கொள்கின்றோம். Yeah.
ஹோமங்கள் செய்விக்கப்பட்டு இப்பொழுது இரண்டாவது காலத்தினுடைய பூர்ணாகுதி நடைபெற இருக்கின்றது. அதற்கு முன்னோடியாக நாகவல்லி தலையுறுதம்.